சட்டங்களிலிருந்து சரித்திரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறன. திட்டங்களிலிருந்து தேசங்களின் விடுதலை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறன. பட்டங்களும் துறையிலும் பாட்டாளிகளுக்கெதிராய் பாதகர்களுக்கெதிராய் படை நிறுத்தும் பொழுது வேட்டி சட்டங்களே இங்கே ஒடுக்கப்பட்ட உழைப்பு மக்களின் வீரமாய் ஒழித்திருக்கிறார்கள். நம்முடைய தோழர்கள் குப்புரா அஜிதாவுடைய இந்த நினைவேற்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாக தோழர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அரங்கு சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு முறை இந்த நினைவேந்தருடைய முழு பரிமாணத்தையும் நாம் இங்கே முன்வைக்கவில்லையோ என்கிற குறை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குப்புராஜ் அவர்கள் அதிகாரிய அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவருடைய உயிர் பறிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி நான் மரணம் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இறந்து விட்டார்கள் என்ற செய்தியையும் சொல்ல மாட்டேன். 67 வசந்தத்தின் இடிவுலாக்கம் தொடங்கி இன்றைய நாள் வரை எந்தெந்த நக்சல்வாதிகள் மாவோயிஸ்டுகள் எதிரிகளால் வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள். 26 பேர் தமிழ்நாட்டிலே என்பதில் வேட்டையாடினார்கள். இந்தியாவில் மிகச்சிறந்த தலைவர்களை போராளிகளை பச்சை இதற்கு
நிலைக்கு தள்ளி இருக்கிறது.
அரசியல் சட்டமாக இருக்கட்டும், அது மனித உரிமையாக இருக்கட்டும்,
சுற்றுச்சூழல் ஆண்டாக இருக்கட்டும், பெண்கள் தினமாக இருக்கட்டும், குழந்தைகள் தினமாக இருக்கட்டும், எல்லாமே மோசடி, எல்லாமே மோசடி. முதலாளித்துவ சமூகம் புத்தி வரையிலே தன்னுடைய பிரச்சனை இந்த அமைப்பாக இந்த தேர்தல் வருகிறது என்று மக்கள் பணம் இருந்திருக்கிறார்கள். தனித்தனியாக ஒரு நாடு உருவாக்குகிறார். இது மனித உரிமைகளா, இது பெண்கள் இல்லவா, இது குழந்தைகள் இருக்கிறவா, இது கலைஞர் நாள், இது புதிய நாள் என்று சொல்லிக் கொள்கிறார். இந்த திரும்ப இது அவன் தன்னை மக்களை ஏமாற்றுவதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த செவ்வனை கட்டி தெரிவித்து விடைபெறுகிறேன்.